இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலும் நாம் கிறிஸ்மஸ் என்ற இந்த ஆனந்தமான ஒரு பண்டிகையை கிறிஸ்து நமக்காக அவர் இந்த பூ உலகிற்கு கடந்து வந்ததின் ஒரு பண்டிகையை நாம் அனுசரிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கர்த்தர் தாமே நம்மை விசேஷ விதமாக அவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் யாவரையும் அவர் தமது பலத்தினாலும் தமது விசேஷத்தை கிருபையினாலும் அவர் முடிசூட்டும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷ விதமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கர்த்தர் தாமே அவரது புது கிருபைகளினாலும் புது பலத்தினாலும் அவரது பரத்தின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதற்காக ஒரு டாக்டரிடமாக செல்லுகிறோம்? அந்த டாக்டரின் கரங்களை கொண்டு நம்மை கர்த்தர் சுகமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட செல்கிறோம். இல்லாவிட்டால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை ஒரு லாயர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் எதற்காக போகிறீங்க? அவர் நமக்காக பரிந்து பேசி அவர் நமக்காக நீதிபதியிடம் முறையிட்டு நமக்கு நீதியை கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பிலீஃபோடு கூட நாம் செல்வதை பார்க்கிறோம். இல்லாவிட்டால் ஒரு பேங்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு பேங்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கிட்ட நம்ம எதற்காக போகிறோம்? நமது பணம் அவங்கக்கிட்ட சேஃபாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையின் நிமித்தமாக, அவர்கள் மேல் நம்ம வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையின் நிமித்தமாக அவர்களிடமாக நாம் கடந்து செல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு டிரைவர் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரைவர் உங்கள் வாகனத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நம்பிக்கையில் அந்த வண்டிக்குள்ளே போய் உட்காடுறீங்க? அந்த டிரைவர் நம்மளை பத்திரமாக நம்ம போக வேண்டிய இடத்திற்கு அவர் சேஃபாக நம்மளை கொண்டு போய் விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை நிமித்தமாக. என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, கடந்த 2 வாரங்களாக நாம் எதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, Why did Jesus Christ come into this world? ஏசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வந்தார் என்ற ஒரு தொடர் போதனையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் எதற்காக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, இயேசு பெருமானிடம் நாம் நம்பிக்கையாக அவர் மீது நாம் நம்பிக்கை எல்லாம் நமது விசுவாசத்தை அவர் மீது நாம் வைத்திருக்கும் பொழுது, when we have our hopes, our dreams, our vision, our faith in the Lord Jesus Christ, அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரா? அவர் நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹalleluya. Jesus Christ came into this world only to save us. நம்மை அவர் ரட்சிக்கும்படியாக, அவர் ரட்சிப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். அந்த ரட்சிப்பு எப்போ தெரியுமா கடந்து வருகிறது? நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது. இந்த பேங்கர், he might be the best banker in town. இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவர் இந்த தேசத்திலே இல்லாவிட்டால் நீங்கள் வசிக்கும் இந்த நகரத்திலே ஒரு பெரிய ஒரு பேங்கராக இருக்கலாம். ஆனால் அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையை வச்சு உங்கள் பணத்தை நீங்கள் அவர்கிட்ட போய் கொடுத்தா தான் அவர் அதை சேஃபாக வைக்க முடியும். ஒருவேளை ஒரு பெரிய லாயர் ஒருத்தர் இருக்கலாம், ஒரு பெரிய வழக்கறிஞர். அந்த பெரிய வழக்கறிஞர் என்ன கேஸ் எடுத்தாலும் அவர் ஜெயிக்கிற ஒருவராகவே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கேஸை, உங்கள் வாதத்தை நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அவர் அதை உங்களுக்காக அவர் ஜெயித்து தர முடியும். Only when you have trust in that lawyer, only when you have trust in that banker, only when you have trust in that doctor, only when you have the faith in that driver. அந்த டிரைவர் மேலே, அந்த டாக்டர் மேலே, இந்த லாயர் மேலே, இந்த பேங்கர் மேலே, இவங்க எல்லார் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுடைய கேஸ் இல்லாவிட்டால் உங்களுடைய காரியங்களை அவர்களுக்கு நேராக நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது தான் உங்களுக்கு அதை பாசிட்டிவாக, அது நல்லபடியாக உங்களால் முடிச்சு கொடுக்க முடியும். இன்றைக்கு இயேசுவானவர் எதற்காக தெரியுமா பூமிக்கு வந்திருக்காரு? ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு எப்படி தெரியுமா நமக்குள்ளாக கடந்து வரும்? நம்ம எப்படி தெரியுமா ரட்சிக்கப்பட முடியும்? இட் இஸ் ஒன்லி பை having faith on the Lord. Believe on the Lord Jesus Christ and thou shalt be saved. Not only you, all thy house, thy family, everybody will be saved என்று கர்த்தர் வேதாகமத்தில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, என் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தது உங்களை ரட்சிக்கும்படியாக. இந்த ரட்சிக்கும் இந்த இயேசுவானவரை நாம் நோக்கி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு அவரது முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் காலையில் உமது பாதத்தில் உமது பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தீர் என்பதை குறித்து நாங்கள் இத்தனை நாட்களாக 2 வாரங்களாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக வேத ரகசியங்களையும் சத்தியங்களையும் தகப்பனே நீர் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறீர் அப்பா. உமது பாதத்தில் நாங்கள் அமர்ந்து அநேக காரியங்களை அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த பூ உலகிற்கு இறங்கி வந்த எங்கள் இயேசுவானவரை குறித்து, அவர் இந்த பூமிக்குள்ளாக எங்களை ரட்சிக்கும்படியாக அவர் எதற்காக வர வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக உமது பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீங்க பேசுங்களா ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. உமது வார்த்தையானது உமது பிள்ளைகளுக்கு நேராக அது வெளிப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, என்னை மறைத்துக்கொள்ளும், உமது பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியான மூலமாக நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, like I already said, Jesus Christ came into this world to save you. உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்கும்படியாக தான் இந்த பூ உலகிற்கு அவர் இறங்கி வந்தாராம். அவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து இந்த பூமியில் எங்கும் அவர் சுற்றி பார்த்தாராம். அது பாவத்தினால் நிரம்பியிருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து விட்ட பிறகு அநேக மனுஷர்கள் அவர்களுக்கு பிறக்க ஆரம்பித்தார்கள்னு பார்க்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து பார்க்குறாரு, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இவர்களை பாவத்தில் இருக்கிறாங்க, இவங்களை நான் என்ன பண்ணட்டும், இவர்களை நான் சிதறடிக்க பண்ண போகிறேன். ஏனென்றால் பாவத்தின் மிகுதியினால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் வானத்திற்கு நேராக அவங்க ஏறி வரலான்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாக அந்த பெருமை நாவி கடந்து வந்துருச்சு. பாபேல் கோபுரத்தை அவங்க கெட்ட ஆரம்பிக்கிறாங்க, டார் ஆஃப் பேபிள் அவங்க கேட்டாங்க. So what should I do? அவர்களை நான் சிதறடிக்க பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு the Lord scattered them. அவர்கள் யாவரையும் அவர் சிதறடிக்க பண்ணுகிறார். சிதறடித்து விட்ட பிறகு என்ன நடக்குது, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. மீண்டுமாக பாவம் இந்த பூமிக்குள்ளாக அதிகமாக இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த பூமி முழுவதும் நான் வெள்ளத்தை கொண்டு, நான் புயலை கொண்டு, நான் ஒரு ஃப்ளட்டை கொண்டு வந்து let me wipe out all the men from this face of the earth. இந்த பூமியின் முகத்திலிருந்து நான் யாவரையும், எல்லா மனுஷ நான் அப்படியே அழித்து போடட்டும் என்று சொல்லி அவர் புயலின் மூலமாக, ஃப்ளட் மூலமாக அவர் என்ன பண்றாரு, பூமியில இருக்கிற அனைத்து ஜனங்களையும் அவர் வாஷ் அவுட் பண்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஒன்லி ஒன் ஃபேமிலி சர்வைவ்டு. யார் அந்த ஃபேமிலி? நோவா. நோவாவுடைய குமாரர்கள் இவர்கள் யாவரும் புத்தம் புது பூமிக்குள்ளாக அவர்கள் இறங்கி வருகிறார்கள். என் அன்பு சகோதரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதை போன்று ஒரு பெரிய ஒரு அழிவை கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அவர் ஒரு ரெயின்போவை கொண்டு வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, இனி நான் என் பிள்ளைகளை நான் அழிக்க போவதே கிடையாது. டியர் ஆஃப்டர் ஐ எம் நாட் கோயிங் டு வைப் அவுட் மை சில்ட்ரன் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அவர்களை நான் அழிக்க மாட்டேன். பட் நம்ம ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தையில் நான் உண்மை உள்ளவராகவே இருப்பேன். என் வார்த்தை என்னது, நான் என் பிள்ளைகள் பாவம் செய்தாலும் கூட அவர்களை நான் அழிக்க மாட்டேன் என்ற எனது வாக்கு தத்தத்தில் நான் உண்மையோடு கூட இருப்பேன். அவர்கள் பாவம் செய்தாலும் சரி, லெட் மீ பி ட்ரூ டு மை வேர்ட் என்று சொல்லி ஆண்டவர் அதில் உண்மையாக இருந்து கொண்டு அவர் என்ன தெரியுமா பண்றாரு, தனது குமாரனை இந்த பூமிக்குள்ளாக அனுப்புகிறார். தனது குமாரனை அனுப்பி என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பூமிக்கு நீ கடந்து சென்று இந்த பூமியில பாவத்தில் மாண்டு கொண்டிருக்கிற, பாவத்தினால் அவர்கள் மாண்டு செத்து மடிகிற என் பிள்ளைகளை நீ ரட்சித்து கொண்டு வரும்படியாக இந்த பூமிக்குள்ளாக பரிசுத்தமாய் இருக்கிற, எனக்கு முன்பதாகவே நின்று கொண்டிருக்கிற என் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் இந்த பூமிக்குள்ளாக அனுப்பிவிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. Jesus Christ came into this world to save you, my dear brother and sister. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு உன்னை ரட்சிக்கும்படியாக தான் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். ஒருவேளை ஒரு பாவத்திற்குள்ளாக நீ சிக்கி பல ஆண்டுகளாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு போவே மாட்டேங்குது, இந்த பாவத்தினால் நான் உம்மை வெறுக்கிற அளவுக்கு இந்த பாவம் எனக்குள்ளாக அது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது என்று சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை ரட்சிக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் உன்னை பங்குள்ளவராக அவர் மாற்றும்படியாக தான் அவர் இந்த பூ உலகிற்கு அவர் இறங்கி வந்தார். Jesus Christ came into this world to save you and make you you an inheritor of the heavenly places. Parloga Rajyate, Ni Sudandarito Kolumbadiaga, Ni Parlogate, Ni Adayum Badiaga, Ange Unaka Vasastalate, Yerpurtum Badiagadan, Yen Yesuvana in the Bumikolagi Rangi Vandar. Save, he came to save you. Our Une Ratchikum Badiaga, Une Kapatrum Badiaga in the Bumikola Kadandavandar. Hallelujah. Pavatil, Madindu, Vilundu Kondrakar Namai, our Kapatrum Badiaga, our Nama, our Protect Pane, he came to save us. இந்த சேவ் என்ற வார்த்தைக்கு நீங்கள் எபிரே வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாஷா என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். இந்த யாஷா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா to save, to liberate, to give comfort, to give victory என்று பார்க்கிறோம். என்ன அர்த்தமா ஒருத்தரை காப்பாற்றுவது, ஒருத்தங்களை விடுவிப்பது, ஒருத்தங்களுக்கு வெற்றியை தருவது, இல்லாவிட்டால் ஒருத்தங்களுக்கு பாதுகாப்பை அருளுவது. That is only called as Yasha. And the save endra vaarthaikku athane arthangal irukkirathu. Oru vela paavathile nee maatti kondirukkalam, paava sangligalinal nee kattapattirukkalam, indha ulagathil ulla porattangalinal nee kattapattirukkalam. Indrekku the Lord has come to liberate you. Unnai avar viduvikkumbadiyaga, unakku avar sudandarathai tharumbadiyaga, unna avar liberate pannumbadiyaga avar indha bhoomikkullaga irangi vandirukkarar. Indha Yasha endra vaarthaikuriya adhe term na edhila payanpaduthraanga theriyuma? Yeshua endra or namam. Yeshua endral yare, it refers to Jesus. Yeshua endral Yesu endra artham. In the Yeshua da yare, Yeshua came into this world to save you and me. Unniyum yennayum avar liberate pannumbadiyaga, unniyum yennayum avar vetri ulla or valkeyku neraga nammai kondu sellumbadiyaga, unniyum yennayum avar viduvikkumbadiyaga, unakkum enakkum paraloga rajyathai avar thandu arulumbadiyaga, unakkum enakkum avar nithiya jeevanai sudandra அவர் நமக்கு தரும்படியாக அவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன் பக்கமாக வந்திருப்பது எதற்காக தெரியுமா? உன்னை பரலோக ராஜ்யத்தில் ஒரு பங்குள்ளவராக உன்னை மாற்றும்படியாக தான். உனக்குரிய எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நீ மாட்டிக்கொண்டிருக்கிற எல்லா சங்கிலிகளிலிருந்து ஒரு விடுதலை அருளி, he came into this world, he has come right next to you to deliver you. உன்னை அவர் விடுவிக்கும்படியாக, உனக்கு அவர் ஒரு லிபரேஷனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன்னை அவர் காப்பாற்றி உன்னை அவர் மீட்டு கொள்ளும்படியாக, he has come into this world to redeem you, my dear brother and sister. ஒருவேளை ஒரு பாவத்திற்குள்ளாக நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கலையே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பே கிடைக்கலையே, இந்த பாவத்திலே தான் நான் மாண்டு போயிடுவேனோ, இந்த பாவத்திலே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருந்தாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஐ ஹாவ் கம் டு ரிடீம் யூ, ஐ ஹாவ் கம் டு ஃப்ரீ யூ. உன்னை நான் லிபரேட் பண்ணி உன்னை நான் விடுவிக்கும்படியாக இந்த பூமிக்குள்ளாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி சகோதரிகளே, வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம். The book of Matthew chapter 1 verse 21. இதில் என்ன போடப்பட்டிருக்குது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுக்கு என்ன பேர் வேணுமா, அந்த குமாரனை அவள் இயேசு என்று அந்த குமாரனுக்கு பெயரிடுவார். இயேசு என்றால் என்ன? இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரின் பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அதை அவர்களிடமிருந்து நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் என்று அந்த நாமத்திற்கு பொருள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் கர்த்தர் மீது சுமக்கும்படியாக தான் அவர் முன்குறிக்கப்பட்டு இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்திருக்கார். He was predestined. அவரை குறிச்சதான ஒரு டாக் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பரலோகத்தில் பிதாவானவர் எடுத்துட்டாராம். பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. அவர்கள் பாவம் செய்ய 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 ஆண்டவருடைய கை என்ன ஆயிடுது? அவரது வாக்குத்தத்தம் அவர் கரத்தை அப்படியே பிடித்து வைக்குது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு? இனிமேல் இந்த பூமியை நான் எக்காரணத்தை கொண்டு நான் அழிக்கவே மாட்டேன். That was the promise given to Noah and his children. நோவாவுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம். அது அந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய கையை இறுக்கி பிடிச்சுக்குது. ஜனங்க பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு பக்கம் வேதனையோடு கூடும் கோபம் வந்து கொண்டிருக்கிறது. இவங்களை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் முற்படும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தமானது கர்த்தரை தடுத்து கொண்டே இருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஜனங்களை என்னால் அழிக்க முடியாது. வாட் வில் ஐ டூ? லெட் மீ கிவ் மை ஓன்லி சன் இன் டு திஸ் வேர்ல்ட். எனது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்குள்ளாக அனுப்பி அவர்களை நான் மீட்டு கொள்ளுவேன், அவர்களை என் பக்கமாக நான் சேர்த்து கொள்ளுவேன், அவர்களை நான் ரட்சித்து கொள்ளுவேன் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த டாக்ஸ் பரலோகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஒரு குமாரன் ஒருவன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு என்ன பேர்? இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்றால் என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். ஜீசஸ் அப்படின்ற அந்த நேம் கூட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிதாவானவர் யோசித்து வச்சுட்டார். இந்த நேம் என்னது? இயேசுவானா என்னது? தனது பிள்ளைகளை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு தகப்பன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீ பாவம் செஞ்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடியே தெரியும். என் பிதாவானவர் அவர் அறிந்திருக்கிறார். என் இயேசுவானவரை அவர் இந்த பூமிக்குள்ளாக அனுப்பினதே உன்னை உன் பாவத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வரும்படியாக, உனது பாவத்திலிருந்து அவர் உன்னை மீட்டு வெளியே கொண்டு வரும்படியாக தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் மறிக்கும்படி தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! தமது குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். டேக் My only begotten son, எனது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்குள்ளாக நான் அனுப்பிவிடட்டும். இந்த பூமியில் வாழும் என் பிள்ளைகளின் பாவத்தின் நிமித்தமாக என் குமாரன் இந்த பூமியில் வந்து அவர்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கட்டும். Let him give his life for my children. எனது பிள்ளைகளுக்காக நான் என் கரத்தை கொண்டு சிருஷ்டித்த என் பிள்ளைகளுக்காக, நான் என் நாசியில் உள்ள சுவாசத்தை ஊதின என் பிள்ளைகளுக்குள்ளாக, எனது பிரெத் அதாவது எனது ரூவா காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக, அவர்கள் பாவம் செய்கிறதின் காரணமாக அவர்களுக்காக என் பிள்ளை ஆனவன் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து let him die. Jesus came into this world to die for your sins. உன் பாவத்திற்காக என் கர்த்தாதி கர்த்தர் தனது ஒரே பேரான குமாரனை மரிக்கும்படியாக இந்த பூமிக்குள்ளாக இறக்கிவிட்டார். ஒருவேளை நீ நினைக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என் மேலே அன்பு வைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என் மீது பாசம் கொள்ள யாருமே இல்லையே, there is nobody to show me love, there is nobody to shower me love என்று ஒருவேளை நீ நினச்சி கொண்டிருக்கலாம். உன் மேலே அன்பு வச்சிருந்தனால தான் தனது சொந்த பிள்ளையே, தனது சொந்த குமாரனையே அவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்க பண்ணினார். ஹல்லேலூயா! உனக்காக தான் இறங்க பண்ணினார். உனக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உனக்கு பரலோக ராஜ்யத்தை அவர் அருளும்படியாக, உன்னை அவர் பரலோகத்திற்கு நேராக அவர் கொண்டு செல்லும்படியாக, இட்டர்னல் டாமினேஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற உன்னை, ஓ காலா காலமாக நரகத்திற்கென்று குறிக்கப்பட்ட உன்னை அவர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது சொந்த குமாரனை இந்த பூமிக்குள்ளாக என் பிதாவானவர் உன் மீது அன்பு வைத்ததின் காரணமாக அவர் அனுப்பி வைத்தார். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கும் அவர் உன் பக்கமாக இதே இயேசுவானவரை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்டு கொள்ளும்படியாக. He wants to just bring you out of all your sins, of all your turmoils, of all your anxieties, of all your problems and frustrations. உனக்கு இருக்கும் எல்லா பாடுகள் போராட்டங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு உன்னை அவர் விடுதலை ஆக்கும்படியாக, He wants to liberate you. அதுதான் இயேசுவா, அதுதான் இயேசு. அதற்காக தான் அந்த இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உன் பக்கமாக இப்பொழுது அவர் கடந்து வந்திருப்பதின் நோக்கமும் எதற்காக தெரியுமா? உன்னை விடுதலையாக்கும்படியாக, உன்னை விடுதலையாக்கும்படியாக. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த விடுதலையாக்கிற இந்த இயேசுவானவர் எதற்காக நம்ம மத்தியில் கடந்து வரணும்? இந்த ரட்சிக்கிற இயேசுவானவர் எதற்காக நம்ம மத்தியில் அவர் கடந்து வர வேண்டும்? இந்த உலகத்தில் why should Jesus Christ come to save me? என்னை எதுக்கு சேவ் பண்ணணும்? என்னை எதுக்கு அவர் ரட்சிக்க வேண்டும்? என்னை பாவத்திலிருந்து அவர் எதற்காக மீட்டுக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் பார்க்கலாம், பிஃபோர் கிரைஸ்ட், இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக, பிஃபோர் கிரைஸ்ட் என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, நாம் யாவரும் பாவத்தில் சிக்கிக்கொண்டு மாண்டு கொண்டிருக்கிற ஒருவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நாம் பாவம் செய்ததின் நிமித்தமாக தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். For all have sinned and come short of the glory of God. நாம் பாவம் செய்ததின் காரணமாக நாம் தேவ மகிமையை நாம் அற்று அதை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆதியில் ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது எப்படி தெரியுமா சிருஷ்டித்தார்? தன்னுடைய அதே சாயலில். ஒரு தேவனுடைய தாசன் இவ்வாறாக சொல்லிக் கொடுத்தாங்க, அது தன்னுடைய சாயலை சிருஷ்டித்தனால he looked exactly like the father. பிதாவானவரை போன்றே ஆதாம் காட்சியளித்தாராம். அந்த ஆதாமை பார்த்த பொழுது சில வேளைகளில் தேவ தூதர்கள் கூட confuse ஆகிற அளவுக்கு அவ்வளவு அதே சாயல்ல இருந்தார். அதே மகிமை, அதே அழகு, அதே பியூட்டி, அதே ரிச்னஸ், ஆண்டவர் முகத்தில் இருந்த அதே கிருபைகள், அதே அழகு, அதே சௌந்தரியம், அதே ஸ்பிளெண்டர், இது எல்லாம் ஆதாமின் முகத்தில் காணப்பட்டதாம். இப்படிப்பட்ட ஆதாம் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் பாவத்திற்குள்ளாக விழுகிறார். விழுந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, தேவ மகிமை அவரை விட்டு கடந்து செல்கிறது என்று பார்க்கிறோம். ஆதாம் எத்தனையோ நாட்கள் போராடினாராம், கண்ணீர் வடித்து கதறினாராம், ஆண்டவரே எனக்கு அந்த மகிமை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு மீண்டுமாக எனது பழைய மகிமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, மீண்டுமாக ஐ நீட் தட் ஓல்டன் க்ளோரி விச் ஐ ஹேட் தோஸ் ஏர்லியர் டேஸ், அந்த பழைய நாட்களில் முன்னொரு காலத்தில் நான் பெற்றிருந்த அதே மகிமை, உமது மகிமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உமது முகசாயல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உமது அழகு, உமது சௌந்தரியம், உமது ஸ்பிளெண்டர், உமது பியூட்டி, ஐ நீட் டு பொசஸ் இட் என்று சொல்லி அநேக நாட்கள் அவர் கண்ணீர் விட்டு கதறினார். ஒரு நாள் பிதாவானவர் வந்தாராம். அவர் பார்த்துட்டு சொன்னாராம், ஆதாம் கதறுவதை என்னால் பார்க்க இயலவில்லை. I cannot see my son weeping and crying out loud. ஆண்டவரே உமது மகிமை என் முகத்தின் மீது வீச செய்யும் என்று சொல்லி ஆதாம் கதறிக்கொண்டிருப்பதை கண்டு என்னால் சும்மா இருக்க முடியல. நான் என்ன பண்றேன், ஆதாமுக்கு மீண்டும் அந்த மகிமையை கொடுக்க வேண்டும் என்றால் மகிமையோடு இருக்கிற என் இயேசுவானவரை, மகிமையோடு இருக்கிற என் குமாரனை இந்த பூமிக்குள்ளாக மகிமையற்றவராக நான் அனுப்ப வேண்டும். The Lord Jesus was sent into this world without glory for you and I to become glorious in front of the Lord. Hallelujah. நீயும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக மகிமையோடு கூட நிற்கும்படியாக, நாம் இழந்து போன அந்த மகிமையை பெற்றவர்களாக, நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்கும்படியாக மகிமையோடு இருந்த இயேசுவானவர் மகிமையற்றவராக இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். Hallelujah. My dear brother and sister, நாம் பாவம் செய்யும் பொழுது தேவ மகிமை அற்றவர்களாக நாம் மாறிவிடுறோம். We lose the glory of the Lord. தேவ மகிமை நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன தெரியுமா ஆயிடுறோம், நம்ம அடுத்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறோம். ஒரு பக்கம் தேவ மகிமையோடு கூட இருந்து கொண்டோம் இருந்தோம் என்றால் நம்மை பார்க்க பரிசுத்தவான்கள் வருவாங்க, நம்மை பார்க்க தேவதூதர்கள் வருவாங்க, நம்மை பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களே நம்மை மெச்சிக்கொள்கிற அளவுக்கு, நம்ம அழகு பார்க்குற அளவுக்கு we might be filled with beauty and the radiance of the Lord. தேவன் முகத்தில் வீசுகிற அந்த மகிமையை பெற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருப்போம். பட் என்ன ஆகுது, அந்த மகிமையை நாம் இழக்கும் பொழுது நம்ம அடுத்த சைடுக்கு வரோம். அடுத்த சைடு என்ன சைடு தெரியுமா, பாவத்தினால் சாபத்தினால் பீடிக்கப்பட்ட ஒரு லைஃப் ஆஃப் ஸ்லேவரி, ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். பாவம் செய்கிறவங்கள நீங்கள் பாருங்கள், எப்போவுமே ஒரே பாவத்தோடு அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு பாவத்தை செய்திருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாவத்தோடு கூட நீங்கள் நின்றுக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆதி நாட்களில் அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவன் தேவ மகிமையோடு கூட தேவ மகிமையை பெற்ற ஒரு குமாரனாக இந்த பூமிக்குள்ளாக இருந்தான். ஆனால் கொஞ்சம் அவனுக்கு வயசு ஆக ஆக அவன் தேவ மகிமையை விட்டு அவன் சற்றே திரும்ப ஆரம்பித்தான். அவன் திரும்ப ஆரம்பித்தோன்னு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அவன் பாவத்திற்குள்ளாக விழுந்தான். பாவத்திற்குள்ளாக விழுந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, he became a friend of sin. முதலாவதாக பார்க்கலாம், பாவத்திற்கு நண்பன். ஃப்ரெண்ட் ஆனோன்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வர்றது, ஃப்ரெண்டோட கொஞ்சம் சாப்பிட்றது, ஃப்ரெண்டோட ஈவினிங் டின்னர் போகிறது, ஃப்ரெண்டோட காலையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிட்டு வர்றது, ஒரு லாங் ட்ரைவ் ஒன்று போகிறது, இப்படி தான் ஃப்ரெண்டோட ஆரம்பிப்போம். ஒரு ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் இல்லாட்டா ஒன்ஸ் இன் 1 வீக் இல்லாட்டா ஒன்ஸ் இன் 2 டேஸ் இந்த மாதிரி மீட் பண்ணி கொண்டே இருப்போம் ஃப்ரெண்டை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தம்பி என்ன தெரியுமானா, ஹீ பிகேம் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் சின். எப்படி மாறினா, ஃப்ரெண்ட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிட்டான். தினந்தோறும் பாவத்தை மீட் பண்ணுறது, தினந்தோறும் பாவத்தோடு கூட வெளியில் செல்வது, தினந்தோடு பாவத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது, பெஸ்ட் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, தே பிகேம் பேல்ஸ், அதாவது இணை பிரியாத தோழர்களாக மாறிவிட்டார்கள், பட்டீஸாக மாறிட்டாங்க. பட்டீஸாக மாறினோன்னு என்ன, இவன் எங்கே இருக்கானோ அங்கே கண்டிப்பாக அவன் இருப்பான். இந்த பையன் வீட்டில் இருந்தாலும் அந்த பாவம் இவனோடு கூட தான் வீட்டில் இருக்கும். இந்த பையன் நேராக காலேஜ் போனால் இந்த பாவம் அவனோடு கூட காலேஜ் வந்துடும். இப்படியாக பட்டீஸாக மாறியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், தென் கேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நவ் இட்ஸ் பட்டி. இந்த பட்டிக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இந்த மூன்றுமே இந்த பையன்தான் டாமினெண்ட்டாக இருந்தான். அதாவது இந்த பையன்தான் வந்து ஹீ வாஸ் த ஹீரோ இன் திஸ். இந்த பையன்தான் வந்து டாமினெண்ட்டாக அவன் தான் இதில் இந்த பாவத்தோடு கூட கம்பேர் பண்ணும் பொழுது ஹீ வாஸ் த ஒன் ஹூ வாஸ் டாமினெண்ட். But in the buddy stage, next stage move agum bolde. It became dominant. Yen therima, and the Nangav stage, enna stage therima, he became a slave of sin. Eppadi maaritaan, paavathirku adimayaga maarivitan. இப்போ அவனுக்கு தெரியுது ஐயோ நம்ம பாவம் செய்றோம்னு தெரியுது அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி ஓட வேண்டும் என்று தோணுது ஆனா என்ன ஆகுது அந்த பாவத்திலே அவன் மாட்டிக்கொண்டான் he was caught ஒரு slave என்று நீங்க எடுத்துக்கும்போது there is a difference between servant and a slave ஒரு வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்குது வேலைக்காரனா என்ன தெரியுமா அவன் நினைச்ச டைம்ல அவன் லீவ் போட்டுக்கலாம் அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவன் வரலனா இவ்ளோ அமௌண்ட் வர்க் தான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடலாம் அவன் வர மாட்டேன்னு சொன்னா அவன் வராம இருந்துக்கலாம் இப்படியாக இந்த வேலைக்காரனுக்கும் இந்த அடிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதே இந்த அடிமைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோம அரசாங்கத்தில் ரோமன் எம்பையர்ல நீங்க பார்த்த அடிமைகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த ரோமன் எம்பையர்ல என்ன நடக்குதா ரோம சாம்ராஜ்யத்துல இந்த அடிமைகளை அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த அடிமைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இந்த அடிமைகள் எல்லா வேலைகளும் அவங்க செய்வாங்க மில்லுல வேலை பார்ப்பாங்களா Farmல வேலை பார்ப்பாங்களாம் अनेக மூட்டை தூக்குற அந்த இடத்துல வேலை பார்ப்பாங்களாம் பிரிக் மேக்கிங்ல அவங்க வேலை பார்ப்பாங்களாம் அவங்க अनेகர் சாரியட் ஓட்டுகிறவர்களாக இருந்தாங்களாம் வீட்ல அவங்க மெய்ட்ஸா இருந்தாங்களாம் வீட்ல அவங்க ஹேண்ட்மேடன்ஸா இருந்தாங்களாம் வீட்ல எல்லா வேலைகளும் பார்க்கிறவர்களாக இருந்தாங்களாம் அதற்கு பின்பதாக டாக்டர்ஸா அத ஃபிசிஷியன்ஸா கூட இருந்தாங்க என்று பார்க்கலாம் they were in every other profession ever known அவங்க எல்லா வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டவர்களாகவே இருந்தாங்க இந்த அடிமைகள் இல்லாத ஒரு profession-ஏ கிடையாது இந்த slave drivers மட்டும் தான் அதாவது இந்த அடிமைகளை ஓட்டுறவங்க மட்டும் தான் இவர்கள் இல்லாத ஒரு profession இவர்கள் எல்லா சின்ன வேலைகள் எல்லாவற்றையும் இவர்கள் பார்த்து கொண்டே இருந்தாங்க இந்த அடிமைகளுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு difference என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடிமைகளுக்கு கூலி கொடுக்கவே தேவையில்லை இந்த அடிமைகளை நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் you can just have them you can just make them to do work in எத்தனை வருஷம் வேணாலும் ஒரு manuscriptல இவராக நான் வாசிச்சேன் ரோமன் manuscriptல பல பேர் என்னவா வழியாக குடும்பமாக hereditary-ஆ அவங்க அடிமைகளாக இருந்தாங்க ஒருவேளை என்னோட தாத்தா அடிமையா இருந்தாருன்னா அடுத்து எங்க அப்பா பிறக்கும்போது எங்க அப்பாவும் அந்த குடும்பத்துக்கே அடிமையா இருப்பாராம் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுமா நான் பிறப்பேன் நானும் அந்த குடும்பத்துக்கு அடிமையா இருப்பேன் என் புள்ள பிறப்பான் என் புள்ளையும் அதுக்கு அடிமையாவே தான் இருப்பான் ஜெனரேஷன்ஸா ஒரே ஃபேமிலில கூட அடிமைகளாக இருந்தாங்க சீசர் அகஸ்டஸ் என்ற ஒரு பெரிய ஒரு எம்பரரை குறித்து பார்க்கலாம் அந்த எம்பரர் வீட்ல 53000 அடிமைகள் இருந்தாங்க ஒரு சின்ன விஷயம் அந்த வீட்ல நகந்தா கூட இந்த அடிமைகளை வச்சு தான் அது நகரும் அவர் குதிரையை ஓட்டோனா அடிமைகள் தான் ஓட்டுவாங்க இவர் நேரே இவர் வஸ்திரத்தை குளிச்சு விட்டு வந்து வஸ்திரத்தை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட அடிமைகள் தான் வந்து எடுப்பாங்க he was just treated as the one who was fully surrounded by slaves அடிமைகளால் சூழப்பட்டு இவர் என்ன செஞ்சாலும் சரி ஒரு சின்ன ஒரு கப் இவர் கையில எடுத்து குடிச்சிட்டு அதை இப்படி திரும்பி வைக்க கூட மாட்டாராம் அப்படி இப்படி வைப்பாராம் ஒரு அடிமை அதை எடுத்துட்டு போவான் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே பாவமானது நம்மையும் அப்படிதான் அடிமைப்படுத்தி விடுகிறது நம்ம எதையுமே அது செய்ய விட மாட்டேங்குது except to focus only on that sin அந்த சீசர் அகஸ்டஸ் மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறது போல அந்த 53000 அடிமைகளும் எப்படி இருந்தார்களோ அதை போன்றுதான் அந்த பாவமானது தன் பக்கமாக நமது சிந்தையை அது இழுத்து விடுகிறது sin makes us slaves towards itself நம்மை பாவமானது தனக்கு கீழாக அடிமையாக மாற்றி விடுகிறது it is something called as bonded labor மாதிரி காலமாக ஒருவேளை வழியாக கூட நம்ம அந்த பாவத்தையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை ஒரு பாவத்தை நீங்க ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிரலாம் காலேஜ் வந்திருப்பீங்க வேலைக்கு வந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க பிள்ளை பிறந்திருக்கும் நீங்க வயசாயிருப்பீங்க இன்னும் சில பாவத்தை உங்களால விட முடியாமலே இருக்கலாம் My dear brother and sister, ஆண்டவர் சொல்றாரு அந்த பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தான் இந்த இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். Hallelujah. Before Christ, ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்தில் பீடிக்கப்பட்டு we are all chained and we are all slaves to sin. பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். 1959 வருடம் பென்ஹர் என்ற ஒரு படம் ஒன்று வந்துச்சு இந்த பென்ஹர் என்ற படத்தில் பார்க்கும்பொழுது இந்த பென்ஹர் என்ற அந்த கேரக்டர் யாருன்னு பார்க்கும்பொழுது அவன் ஒரு யூதன். அந்த யூதன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு நாள் ஒரு எம்பரர் ஒருத்தர் போயிட்டுருப்பார், அதை மேலேருந்து மாடியிலேருந்து பார்க்கும் பொழுது அவன் என்ன ஆகிடும், ஒரு சின்ன கல் தவறி ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துடும். அதனால இவன் என்ன பண்ணிடுவாங்க, இவனை ரோம அரசாட்சியில் உள்ள ஜனங்கள் இவனை பிடித்து கொண்டு போய் இவனை ஒரு ஸ்லேவாக மாற்றிடுவாங்க, இவன் அவர்களுக்கு அடிமையாக மாற்றப்படுவான். உடனே என்ன ஆகும், எத்தனையோ ஹார்ட்ஷிப்ஸ் அவன் வாழ்க்கையில் வந்து 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 ஒரு வழியாக என்ன ஆகும்னா, ஒரு நாள் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய ஒரு ரோமன் ஷிப்பில், ஒரு பெரிய ஒரு வார் கப்பலில், ஒரு வார் ஷிப்பில் என்ன ஆகும்னா, ஒரு போர் கப்பலில் இவங்க எல்லாரும் கீழே அடித்தளத்தில் அடிமைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அடிமைகள் எல்லாம் என்ன திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க, அந்த படகை அவர்கள் ரோ பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போது ஒரு ஷாட் அழகாக இருக்கும், இவன் ரோ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் அப்படியே வானத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான், வானம் தெரியவே தெரியாது, மேல் தளத்தில் இருக்கிற அந்த உட்டு தான் தெரியும். இவன் வாழ்க்கையை நினச்சி பார்ப்பான், ஒரு அழகான ஒரு அழகு நிறைந்த ஸ்ப்ளெண்டராக இருந்து கொண்டிருந்த ஒரு யூதன் இன்றைக்கு இந்த இடத்துல சகதிக்குள்ளாகவும் அழுக்குக்குள்ளாகவும் நாற்றத்திற்குள்ளாகவும் அடிமைகளுக்கு நடுவாக இருந்து கொண்டு ஒரு கப்பலை நம்ம ஓட்டி கொண்டிருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவன் அழுகையோடு கூட அவன் தன் கண்களை மேலாக ஏறெடுத்து அவன் பார்ப்பான். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அநேகர் ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஒருவேளை பாவத்தில் சிக்கிக்கொண்டு பாவத்தின் அடித்தளத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்திருக்கலாம். அன்பு சகோதரனே, பிஃபோர் கிரைஸ்ட், இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக அப்படிதான் ஜனங்கள் நினைத்தார்கள், அப்படிதான் ஜனங்கள் நினைத்தார்கள். பரதீசு என்ற ஒரு இடத்திற்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அந்த முற்பிதாக்கள் யாவரும் சென்று அந்த பரதீசு என்ற அந்த இடத்தில் அவர்களை கொண்டு சேர்க்கும் பொழுது அவர்கள் கண்கள் ஏறெடுத்து பார்த்தது எந்த இடத்த தெரியுமா, பரலோக ராஜ்யத்தை. நான் எவ்வளவு கர்த்தருக்கு நேராக எவ்வளவு தூரம் நான் கர்த்தருக்கு முன்பதாக அவரது மகிமையை பெற்று அழகாக ஸ்ப்ளெண்டரோடு கூட பியூட்டிஃபுல்லாக நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த பாவக்கரை என் மீது இருந்ததின் காரணமாக நான் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறேன், என் பிதாவானவரின் முகத்தை என்னால் காண முடியவில்லையே, அவரை நான் தரிசிக்க முடியவில்லையே, அவரது மகிமை என் முகத்தில் அது வீசவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட முற்பிதாக்கள் பரம தகப்பனை அவர்கள் ஏறெடுத்து பார்த்தார்கள். அப்போ தான் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இதோ என் குமாரனை உங்களுக்காக நான் அனுப்பி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என் அன்பு சகோதரனே, நீயும் ஒருவேளை நினைக்கலாம், பிரதர் அதே போன்று ஒரு கப்பலில் தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், பாவம் என்ற ஒரு கப்பலில் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றி எல்லா இடத்திலும் அந்த பாவ சங்கிலிகள் என்னை கட்டி வைத்திருக்கிறது, அந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியலையே, ஏன்னா அந்த பாவத்திலிருந்து ஐவ் காட் நோ ரிடெம்ஷன், நோ ரெமெடி, எனக்கு அதுலேருந்து ஒரு மீட்பே இல்லை, காலி போல நான் அங்கே தான் இருக்கணும் போல, நான் என்னால் வெளியிலே வர முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தா என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பாவத்தில் அடிமையாக இருக்கிற உன்னை ரட்சிக்கும்படியாக தான் இதோ நான் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். If you say you are doing a sin, you are a slave to sin. ஒருவேளை நீ சொல்லலாம், என்கிட்ட பாவம் இருக்குது பிரதர், ஒன்று ரெண்டு பாவம் தான் பண்ணுறேன், சின்ன சின்ன பாவம் தான், பொய் சொல்கிற பாவம் தான், ஏமாத்துகிற பாவம் தான், சின்ன சின்ன பாவம் தான், அதற்கும் நீ அடிமையாகவே தான் இருக்கிறாய். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அந்த சகோதரன் சின்ன சின்ன பாவமாக செய்வான். சின்ன சின்ன பாவம்னா எப்படி சொல்கிறேன்னா, சின்னதாக ஒரு பொய் சொல்லுவான், சின்னதாக ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருவான், இந்த மாதிரி சின்ன சின்ன பாவம் தான். ஒரு நாள் என்னாச்சு, அந்த சின்ன சின்ன பாவம் இவனை தொடர்ந்து 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 வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் ரெண்டு வார்த்தை பேசினாலும் சரி, அதில் ஒரு பொய் இல்லாமல் அவன் பேசவே மாட்டான். இட் பிகேம் ஹேபிச்சுவல். அது என்ன ஆயிடுச்சு, அவன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. அவன் எது பேசினாலும் சரி, அதில் ஒன்று இல்லாட்டா ரெண்டு பொய் கண்டிப்பாக இருந்தே ஆகும். whenever he opens his mouth, அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சல்லடை பண்ணி தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா, அதில் ஏதாவது ஒரு பொய் மாட்டியிருக்கும். we have to அதை ஜலிச்சு ஜல்லடை பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதில் எப்படியாவது ஒரு பொய் ஒன்று காணப்படும். என் அன்பு சகோதரனே, he was chained to sin. அவன் பாவத்தில் அவன் பீடிக்கப்பட்டான், பாவத்திற்கு அவன் அடிமையாகப்பட்டான். பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கிறான். என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீ கூட சில பாவத்தில் நீ அடிமையாக இருக்கலாம். நீ நினைக்கலாம், என்கிட்ட பாவமே இல்லையே, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், கர்த்தருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவானவருடைய இரத்தத்தினால் நான் முழுவதுமாக நான் ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளாக காணப்படுகிறது, பரிசுத்த ஆவியானின் வல்லமையில் நான் நிறைந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீ ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிற எவனும் பொய் சொல்லுகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். If we say we have no sin, we are just deceiving ourselves and the truth is not in us. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், நமக்குள்ளாக உண்மை இல்லை. ஹalleluya. எல்லாரிடமும் பாவம் இருக்கதான் செய்கிறது, எல்லாரிடமும் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கதான் செய்கிறது. ஒருவேளை நீ பரிசுத்தமுள்ள ஒருவனாக நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் என்றால் அதுவே ஒரு பாவம். ஏன் தெரியுமா? உனக்குள்ளாக பெருமை என்ற ஒரு பாவம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. My dear brother and sister, everybody have sinned and come short of the glory of God. நாம் யாவரும் பாவம் செய்து தான் இருக்கிறோம், பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க, அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வெளியே வரும்படியாக, அந்த பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்து கொண்டு நான் வெளியே வரும்படியாக என் குமாரனை இந்த பூமிக்குள்ளாக நான் அனுப்பிவிடுகிறேன். ஹalleluya. The Lord is telling right now, my dear brother and sister, you might be saying, I have little sins. சின்ன குட்டி பாவம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பெரிய பாவம் பண்ணல பிரதர், சின்ன பாவம், அங்கங்கே அப்பப்போ பீரியாடிக்கல் சின்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அந்த சகோதரன் என்ன தெரியுமா பண்ணுவான்? பீரியாடிக்கலாக ஒரு பாவம் பண்ணுவான். அதாவது பீரியாடிக்கலை விட நான் என்ன எப்படி சொல்லணும்னா, அது ஒகேஷ்னல் சின். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இப்படியாக ஒரு பாவத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் என்னாச்சு, ஒகேஷ்னல்லேருந்து அது பீரியாடிக்கலாக மாறிச்சு. கரெக்டாக சாட்டர்டே, எல்லா வாரம் சாட்டர்டேயும் அந்த பாவம் நடக்கும். இப்படியாகவே பீரியாடிக்கலாக மாறிச்சு. தென் இட் பிகேம் ஃப்ரீக்வெண்ட்னா எப்படி தெரியுமாச்சு? ஒரு வீக்கில் ஒரு 3 days, வீக்கில் ஒரு 2 days, அப்படியா மாறிச்சு. அதுக்கப்புறம் ஆஃபனாக மாறிச்சு. ஆஃபன்னா எப்படி தெரியுமா? ஒரு வீக்கில் ஒரு 3 days, இல்லாட்டா வீக்கில் 4 days, அப்படி. தென் ஒன் பர்டிகுலர் டைம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இட் பிகேம் டெய்லி, தினந்தோறும் அந்த பாவத்தை அவன் செய்வான். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, பீரியாடிக்கலாக செஞ்சாலும் சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சாலும் சரி, ஒகேஷ்னலாக செஞ்சாலும் சரி, டெய்லி செஞ்சாலும் சரி, பாவம் பாவமே. ஹalleluya. The sin is a sin. பாவம் பாவமே. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஒருவேளை நீ ஒருவேளை ஒகேஷ்னல் சின்னராக இருக்கலாம், நீ ஒருவேளை ஃப்ரீக்வெண்ட் சின்னராக இருக்கலாம், நீ ஒருவேளை பீரியாடிக்கல் சின்னராக இருக்கலாம், நீ ஒருவேளை ஆஃபன் சின்னராக இருக்கலாம், நீ ஒருவேளை டெய்லி சின்னராக இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது உன்னை ரட்சிக்கும்படியாக. ஹalleluya. அவர் நீ வந்து பீரியாடிக்கல் சின்னர், நீ ஒருவேளை ஃப்ரீக்வெண்ட் சின்னர், நீ ஒருவேளை ஒகேஷனல் சின்னர், உன்னைனா நான் காப்பாற்ற மாட்டேன், டெய்லி சின்னர் தான் நான் காப்பாற்றுவேன், இல்லாவிட்டால் அன்னன்னைக்கு செய்யாமல் என்னைக்காச்சும் ஒரு நாள் பாவம் பண்ணுறானே அவனை மட்டும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு, the Lord is not a respecter of persons nor a respecter of sinners. அவர் நீ பாவியா, உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் நான் பூமிக்குள்ளாக வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நீ ஒருவேளை நினைக்கலாம், என் பாவம் ரொம்ப பெருசாகிடுச்சு பிரதர், the Lord cannot forgive my sins. No my dear brother and sister, என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஹalleluya. அவர் ரட்சிக்க முடியாத ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அவர் நீ ஒருவேளை ஒரு கொடூரமான பாவியாக இருந்தாலும் சரி, நீ பாவத்திலே நீ அமிழ்ந்து வருடமாக வருடங்கள் கொள்ளா பாவங்களை நீ செய்து கொண்டு பாவத்தின் ஆழத்திற்குள் நீ சென்றிருந்தாலும் சரி, உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தனது சொந்த குமாரனை இந்த பூமிக்குள்ளாக அனுப்பி அவரது எல்லா இரத்தத்தையும் உனக்காக அவர் செலவிட்டார், உனக்காக அவர் சிந்தினார், உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக. எவ்வளோ பெரிய பாவியா நீ இருந்தாலும் சரி, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை ரட்சித்துக் கொள்ளும்படியாக தான் என் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார். ஹalleluya. பாவியாக அடிமையாக இருக்கிற உன்னை அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக, அவர் விடுவிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார் பிரதர். ஹalleluya. பாவத்தில் அடிமையா, நீ பாவத்திலே நீ சிக்கி நீ அதிலே உழன்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமிக்கு நான் வந்திருப்பது உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை விடுதலையாக்கும்படியாக, அடிமையாக இருக்கிற உனக்கு மறுவாழ்வை கொடுத்து உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. போகட்டும். Before Christ, we were all slaves. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அடிமைகளாக, பாவத்தில் சிக்கி அடிமைகளாக இருக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், after Jesus, after Christ. First pathom, before Christ. Before Christ we were all slaves. Now after Christ, what happens? We become heirs. We become siblings. நாம் எப்படி தெரியுமா மாறோம்? அடிமைகளாக இருக்கிற நம்மை அரியாசனத்தில் அவர் ஏற்றுகிற அவரின் பிள்ளைகளாக, அவரின் புத்திரர்களாக நாம் மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். ஹalleluya. இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்தில் அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்துவிட்ட பிறகு, அவர் இந்த பூமிக்குள்ளாக அவர் பிறந்ததின் காரணமாக நாம் எப்படி தெரியுமா மாறுகிறோம்? நம்மை அவர் அரியாசனங்களில் உட்கார வைக்கிற அவரது குமாரர்களாகவும் அவரது குமாரத்திகளாகவும் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை அவரது புத்திரர்களாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்களது நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம்னா, God sent his son to be born under the law to redeem those who are under the law. ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தாராம்? நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக அவர் கடந்து வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழாக மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற நம்மை மீட்டு கொள்ளும்படியாக. தமிழில் நியாயப்பிரமாணம்னு பார்க்குறோம், இங்கிலீஷில் லான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினல் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, he came into this world to redeem those who are under this world. இந்த உலகத்திற்கீழாக மாட்டிக்கொண்டு, பாவத்திற்கீழாக மாட்டிக்கொண்டு, சின்ன பின்னமாக பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தாராம். He came into this world to redeem us, to set us free. பாவிகளாக அடிமைகளாக இருக்கிற நம்மை அவர் காப்பாற்றி அவர் விடுவிக்கும்படியாக, காணாமல் போயிருக்கிற நம்மை அவர் தேடி கண்டுபிடிக்கும்படியாக, காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளாகிய உன்னையும் என்னையும் அவர் தேடி இந்த பூமிக்குள்ளாக வந்தார். செயின்ஸில் மாட்டிக்கொண்டு சங்கிலிகளில் அகப்பட்டிருக்கிற நம்மை அவர் ரிலீஸ் பண்ணி நமது கேப்டிவிட்டியிலிருந்து, நமது எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. Before Christ, we were all sinners, we were all slaves. But when Jesus Christ came into this world, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்துவிட்ட பிறகு நமக்கு victory, நமக்கு redemption, நமக்கு ரட்சிப்பு, நமக்கு வெற்றியின் வாழ்வு. Hallelujah! அன்பு சகோதரனே சகோதரிகளே, 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, not silver or gold, but with his precious blood Jesus Christ redeemed us all. ஆண்டவர் வெறும் ஏதோ காசு பணத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொள்ளவில்லை, அவரது சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எதற்காக அவர் மீட்டுக்கொள்கிறாரா? டு மேக் அஸ் ஹிஸ் சன்ஸ் என்று பார்க்கிறோம். நம்மை அவரது குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றும்படியாக தான் அவர் நம்மை மீட்டு கொண்டாராம். இந்த குமாரர்கள் குமார்த்திகள் என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் கிரேக்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு ஹியோஸ் அண்ட் தீசியா. HUIOS, ஹியோஸ் அண்ட் தீசியா என்று பார்க்கிறோம். இந்த ஹியோஸ்னா என்ன அர்த்தமா? சன்ஸ் என்ற அர்த்தமா? இந்த தீசியாக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும் பொழுது லீகல் ஹேர் என்ற அர்த்தமா? அவர் நம்மை அவர் முத்திர பண்ணி லீகலாக தமது குமாரர்களாக, தமது புத்திரராக, அவரது பிள்ளைகளாக லீகலாக நம்மை அவர் மீட்டு கொண்டாராம். ஹalleluya. அதற்காக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார். அடிமைகளாக, ஆண்டவரது மகிமை இழந்தவர்களாக, பரதீசில் காணப்பட்ட நமது எல்லா முற்பிதாக்களையும் தமது பிள்ளையாக, தமது குமாரர்களாக, தமது புத்திரர்களாக, தமது லீகல் ஹேர்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ரைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாரு. ஹalleluya. That is why he came into this world and he just redeemed us with his precious blood. அவரது விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டு கொண்டது நம்மை அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து, பாவத்தில் அமிழ்ந்து கிடந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவருடைய குமாரர்களாகவும் அவரது புத்திரர்களாகவும் அவரது ஹேர்ஸாக நம்மை மாற்றும்படியாக தான். அன்பு சகோதரனே சகோதரிகளே, the blood of Jesus cleanses us from all our sins. நமது சகல பாவங்களிலுமிருந்து நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும்படியாக இப்பொழுது உங்கள் அருகில் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன பாவம் நம்புறது என்கிட்ட இருக்குது, அந்த சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அதை அவர் நீக்கும்படியாக அவர் உன் பக்கத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக தனது சரீரத்திலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிற அதே கோலத்தில் அவர் வந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சான். அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க சொன்னாங்களாம், இதை அட்டென்ட் பண்ணுற வரவங்க எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டு பியூராக வர வேண்டும் என்று. இன்னும் ஒரு பெரிய ரூமில் எல்லோரும் கேதர் ஆனாங்களாம். கேதர் ஆகிட்டு எல்லோரும் வெள்ளையும் சொல்லையும் அழகாக வந்திருந்தாங்களாம். நேர மேடையில் எல்லோரும் அமர்ந்து எவ்ரி திங் ஸ்டார்டட், அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சான். திடீரென்று மெதுவாக கதவு திறந்து ஒரு மனுஷன் லாஸ்ட் ரோவில் மெதுவாக உள்ளே நுழைஞ்சானாம். நுழைஞ்சு கடைசியில் 5வது ஆளாக பின்னாடி உட்கார்ந்துருந்தான். அந்த சகோதரன் உள்ளே வரும்போது என்ன ஆச்சான், வெளியில் என்ட்ரி போட்டு வரும்போது அவனுடைய பென் லைட்டாக ஸ்மட்ஜ் ஆகிடுச்சான். அதை எடுத்து இவன் வேகமாக இவன் பாக்கெட்டில் சொருக்கிட்டு வேகமாக உள்ளே வந்து உட்காந்துட்டானான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அந்த மைக்ரோஃபோன்லேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சான். அந்த லாஸ்ட் ரோவில் 5th person கெட் அவுட் அப்படின்னு. நான் அங்கும் இங்குமா எல்லாரும் திரும்பி திரும்பி பார்த்தாங்கன்னா கடைசியில் ஹி அண்டர்ஸ்டூட், இவனை தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் உடனே அப்படியே ஷாக்கிங்காக எலிமினிட்டு எதற்காக வெளியில் அனுப்புகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் போது அந்த மைக்ரோஃபோனில் பேசி கொண்டிருந்த அந்த நபர் சொன்னாராம், உன் பாக்கெட்டில் இங்க் கரை இருக்குது, நாங்கள் இந்த இடத்துக்கு எல்லாம் ஒயிட்டாக நீட்டாக வரணும்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், உன் பாக்கெட்டில் ஒரு இங்க் கரை இருக்குது, யூ மே லீவ் அப்படின்னா. இவன் உன் பாக்கெட்டை பார்த்தானா சின்ன ஒரு கரகம் இருந்துச்சான். உனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சான். எத்தனையோ அடி டிஸ்டன்ஸ் இருக்குது, எப்படி அந்த மனுஷன் அங்கேருந்து அந்த கரையை கரெக்டாக பார்க்க முடிஞ்சுன்ட்டு. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, பரலோகத்தில் யாவரும் வெண்மையாக தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் சரி, ஈஸியாக பரலோகத்தில் இருக்கிற அனைவரும் they will spot you out as the odd man out. உன்னை ஈஸியாக உன்னை அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு அவங்க பரலோகத்தில் இருக்கவங்க ஈஸியாக உன்னை கண்டுபிடிச்சிடலாம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் சரி அதையும் கழுவும்படியாக, அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக, அதிலிருந்து உனக்கு ஒரு மீட்பை அருளி அந்த சங்கிலிகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக தான் என் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, he not only came to cleanse you of your sins, உன்னை அடிமைகளாக இருக்கிற உன்னை அவர் தமது heirs ஆக, தமது பிள்ளைகளாக, புத்திரர்களாக அவர் மாற்றும்படியாக மட்டும் வரலையா. ரோமர் கழுத நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 15-16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எதற்காக வந்தாராம், அவர் தமது இரத்தத்தை கொண்டு உன்னை அவர் ரட்சித்து தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தமது பிள்ளைகளாக, தமது குமாரர்களாகவும் தமது குமாரத்திகளாகவும் அவர் என்ன செஞ்சிட்டாராம், உன்னை அவர் அடாப்ட் பண்ணிட்டாராம். ஹல்லேலூயா. The Lord has adopted you, my child. என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை அவர் அடாப்ட் பண்ணியிருக்கார். நீ இனிமேல் சொல்ல முடியாது எனக்கு தகப்பனே இல்லை, எனக்கு தாயே இல்லை, நான் ஒரு அனாதை என்று உன்னால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் உன்னை தம் பக்கமாக அவரது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் உன்னை அடாப்ட் பண்ணியிருக்கிறார். அவர் அடாப்ட் பண்ண ஒரு பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உன்னால் இனி பாவம் செய்யவே முடியாது, நீ இனிமேல் பாவம் செய்யவே கூடாது. ஏன் தெரியுமா, என் இயேசுவானவருடைய குமாரனாக, என் இயேசுவானவருடைய குமாரத்தியாக இன்றைக்கு நீ இருக்கிறாய். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல இன்றைக்கு நீயும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கும்படியாக நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அடிமையாக இருந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒரு ரைட் அபவுட் டர்ன். இந்த ரைட் அபவுட் டர்ன் எப்படி, டு பி மேட் அஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மாற்றப்பட்ட ஒரு ரைட் அபவுட் டர்ன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை அடிமைகளாய் இருக்கிற உன்னை, பாவத்தில் அடிமைகளாய் இருக்கிற உன்னை அவரது குமாரர்களாக, அவரது சிப்ளிங்ஸாக மாற்றும்படியாக. He wants to make a slave to become his sibling. He wants to make you who was a slave to become his sons and daughters. அடிமைகளாக இருக்கிற உனக்கு அரியாசனத்தை அவர் தரும்படியாக, அடிமையான பாவத்தில் அடிமையாய் இருக்கிற உன்னை அவர் பரிசுத்த அரியாசனத்தை உனக்கு தரும்படியாக, அவரது குமாரராகவும் அவரது குமாரத்திகளாகவும் உன்னை மாற்றும்படியாக தமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னை அவர் அடாப்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. My Lord had come into this world 2000 years ago to save you and make you his heirs. அவரது லீகல் ஹேர்ஸாக உன்னை மாற்றும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார். இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவன் பக்கத்திலும் அவர் தமது இரத்தத்தோடு கூட தமது பரிசுத்த ஆவியானவரோடு கூட வந்திருக்கிறார். அவரது இரத்தத்தினால் உன்னை பாவமற அவர் சுத்திகரித்து கழுவி அவரது பரிசுத்த ஆவியினால் உன்னை தம் பிள்ளைகளாக அவர் அடாப்ட் பண்ணும்படியாக உன்னை அவர் பிள்ளைகளாக அவர் லீகல் ஹேராக மாற்றும்படியாக இதோ அவர் உன் பக்கமாக வந்திருக்கிறார். நம் யாவரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவமற என்னை கழுவும் ஆண்டவரே, பாவத்தில் அடிமைகளாக இருக்கிற என்னை அப்பா உமது பிள்ளைகளாக என்னை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கடந்து வரட்டும் என்று இன்றைக்கு நீ கேட்பாயா? என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமிக்குள்ளாக நீர் எதற்காக கடந்து வந்தீர் என்பதை குறித்து இத்தனை வாரங்களாக தகப்பனே எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று வந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா எங்களுக்கு நீர் ரட்சிப்பை அருள வேண்டும். எங்களுக்கு ஆண்டவரே உமது பிள்ளைகளாக அடிமைகளாக பாவத்தில் இருந்த எங்களை அப்பா உமது பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக இந்த பூமிக்குள்ளாக வந்தீர் என்ற ஒரு பரம ரகசியத்தை எங்களுக்கு இன்றைக்கு நீர் சொல்லிக் கொடுக்க வந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ஒவ்வொருவன் இருதயத்தோடு கூட தகப்பனை நீர் பேசியதற்காக இதோ இந்த வேளையில் விசேஷ விதமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எந்த விதமான பாவத்தையும் சுத்திகரிக்கிற ஒரு பரிசுத்த ரத்தம் அப்பா, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற ஒரு ரத்தம் உமது ரத்தம் என்பதை எங்களுக்கு அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தகப்பனே இருதயம் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு ஆண்டவரே இருதயம் எல்லாம் பாரப்பட்டு ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்பா. எனக்கு இருக்கும் இந்த நிந்தனை இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இருக்கும் இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு உமது பாதத்தில் விழுந்து கெஞ்சுகிறார்களோ இந்த நேரத்தில் தானே உமது அற்புதத்தின் கரம் அவர்களை வந்து தொடட்டும் ஆண்டவரே. அவர்களது எல்லா சங்கிலிகளிலிருந்து, அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக இதோ இயேசுவின் நாமத்தினால் உம்மை நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா இருதயம் எல்லாம் நொறுங்குண்டு அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த இதயத்தின் வாஞ்சையும் கதறலையும் நீர்தாமே கேட்டப்பா அவர்களுக்கு இருக்கும் ஆண்டவரே அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. தகப்பனே விசேஷ விதமாக அப்பா எனது குடும்பத்தில் அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க, என் குடும்பத்தினர் அப்பா பாவத்தின் வழியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை தகப்பனே நீர்தாமே பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே என்ன நீர் ரட்சித்து விட்டீரப்பா, என் குடும்பத்தினரை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா என அயலகத்தாரை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அவர்களது இனஜன பந்துக்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, கூட பிறந்த அவர்களுக்காக இப்பொழுது வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை விசேஷமாக உமது கரங்களை நான் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் பாவம் செஞ்சாலும் ஆண்டவரே, whoever might be the sinner, you are bold and you are worthy and you are powerful enough to just bring them all out of the sin in which they are caught up in, Lord. ஆண்டவரே யார் பாவம் செஞ்சாலும் சரி ஆண்டவரே உமக்கு வல்லமை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு அதற்குரிய தைரியம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு அதற்குரிய எல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. தகப்பனே அவர்களை நீர்தாமே ரட்சித்து கொண்டு வாரும் ஆண்டவரே. அவர்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீர் அல்லவா அப்பா, அந்த ரத்தத்தை கொண்டு அவர்களை கழுவி அப்பா அடிமைகளாக இருக்கிற அவர்களை உமது பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. பாவத்தில் அடிமையாக இருக்கலாம், அநேக துன்பங்களுக்கு நேராக அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கலாம், அநேக சங்கிலிகளினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, அநேக சாப கிரியைகள் அவர்களை பல வருடமாக கட்டி வைத்திருக்கலாம் ஆண்டவரே. அத்தனையிலுமிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக உமது பாதத்தை பிடித்து நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா விசேஷ விதமாக ஒவ்வொருவர் பேரிலும் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவரை நீர் தாரும் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள் என்ற ஒரு நிச்சயத்தை உமது ஆவியானவரை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அருளும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அப்பா உமது பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே, விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. Let them have victory in whatever things they do, Lord. Let them experience victory, Lord. Let them experience a deliverance in whatever things they do, Lord. எத்தனை காரியத்தில் அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு அற்புத மயமான ஒரு விடுதலையை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, விசேஷ விதமாக அப்பா, என் பாடுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், என் துன்பங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு இருக்கும் வியாதிகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு இருக்கும் போராட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு இருக்கும் அங்கலாய்ப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அப்பா தகப்பனே, ரட்சிக்கும்படியாக எங்கள் மத்தியில் கடந்து வந்த என் இயேசுவானவரே, அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. இன்றே அவர்களுக்கு ஒரு ரட்சணை நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. Let them be redeemed out of all their bondages, Lord. Let them be just delivered from their chains of bondage and agony. அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சங்கிலிகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை இப்பொழுது நீ தரவிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரும் நீ தொடைப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தம் பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவன் இருதயத்திலும் நீர்தாமே பிறந்தருளும் ஆண்டவரே. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பா ஒரு மாட்டு தொழுவத்தில் நீர் பிறந்தீரோ, ஒரு ஸ்டேபிளில் நீர் பிறந்தீரோ அப்பா, அழுக்கடைந்து லோலியாக இருக்கிற அப்பா மாட்டு தொழுவமாகி எங்கள் இருதயத்திற்குள்ளாக நீர் வந்து பிறந்தருளும் ஆண்டவரே. உமது பிரசன்ஸ் எங்கள் இருதயத்தை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிரப்பட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை புகழ் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களது எல்லா பாண்டேஜஸ்லேருந்து, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து அவரது குமாரராகவும் குமாரத்திகளாகவும் அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இனி நீங்கள் பாவம் செய்ய போவதில்லை. இனி கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரது இருதயத்திற்கு ஏற்றாற் போல இருக்கிற அவரது லீகல் ஹேர்ஸா நீங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அவர் தமது இரத்தத்தினால் உங்களை பாவமற கழுவி அவரது பரிசுத்த ஆவியானவரினால் இன்றைக்கு உங்களை நிரப்பியிருக்கிறார். இந்த வாரத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் எல்ஸ் டயனாயா சீசன் 5 கிறிஸ்மஸ் எடிஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களில் அநேகர் எனக்கு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணும்போதும் சரி, அடிக்கடி கால் பண்ணி பேசும்போதும் சரி, எனக்கு அது தேவனுக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை எனக்கு தருகிறது. நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது உங்களோடு கூட சேர்ந்து நானும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டு வருகிறேன். நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லாட்ட டெஸ்டிமோனிஸ் ஏதாவது இருக்குமாயின் கீழே காணப்படுகிற அந்த மெயில் ஐடிக்கும் கீழே காணப்படுகிற அந்த டெலிஃபோன் நம்பர்ஸ்க்கும் அதை மறக்காமல் தெரிவிக்குமாறு உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த மெசேஜ் இல்லாவிட்டால் இந்த எல்ஸ் டயனாயா இல்லாட்டா இந்த சேனலில் ஃபீச்சர் ஆகிற எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, மறக்காமல் உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் குடும்பத்தினரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை நான் தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் கிறிஸ்மஸ் நாட்களுக்குள்ளாக வேகமாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி ஆரம்பிச்சிச்சுனே தெரியல, அதுக்குள்ளே we have come to the fag end of this year. இந்த 2020-இன் கடைசி பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் இந்த கிறிஸ்மஸ் ஜாய், இந்த கிறிஸ்மஸின் சந்தோஷம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தங்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் விசேஷ விதமாக நான் ஜெபத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பன்மடங்கு ஆசீர்வதித்து இந்த அவர் பிறந்த இந்த திருநாட்களில் உங்களை விசேஷ விதமாக அவர் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பலப்படுத்தும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக இருங்கள். இந்த 2020-ஆம் வருடமும் முடிந்து அடுத்த வருடத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை காலெடுத்து அவர் வைக்க பண்ணும் பொழுது அவரது சமூகமானது உங்கள் முன்பதாக அது கடந்து செல்வதாயிருக்கும். May the Lord bless you. May you have a wonderful week ahead. சந்தோஷமும் சமாதானமும் ஆனந்த களிப்பும் நிறைந்த இயேசுவானவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைவதாக. May the Lord bless you. God bless.